நம்ம நாட்டில் ஏன் விட்டமின் டி டிஃபிஷியன்சி அதிகமாக வருது? ஸோ விட்டமின் டி த்ரீ டிஃபிஷியன்சி, கால்சியம் டிஃபிஷியன்சி கம்மியாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த எலும்புகள் பாதிக்கப்படும். வருட காலமாக இந்த மாதிரி நீங்கள் சிந்தட்டிக்காக எடுக்கக்கூடிய அனைத்து கால்சியம் டேப்லெட்ஸ் என்னாகும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏன் வருது, அதற்கான காரணம் என்ன, நம்முடைய எலும்புகளை நம்ம பாதுகாப்பாகவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவும் வைத்துக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்டர் கோவிட் வந்து சில வகையான கேசஸை நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி3 ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி3 வந்து முக்கியமாக இந்த யூரோப் கண்ட்ரிஸ்லேருந்து வரவங்களுக்கும், அதே போல் சன்லைட்டே இல்லாத சில கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அவங்கள தான் நம்ம அதிகமாக பார்த்துட்ருப்போம். ஆனால் நம்ம நாட்டில் ஏன் விட்டமின் டி3 டிஃபிஷியன்ஸ் அதிகமாக வருது? சில பேர் வந்து நம்ம கோவிட்ல யாருமே வெளியில வரல இல்லையா, அதுல சந்தையில யாருமே நம்மளும் நிக்கல, நம்முடைய குழந்தைகளையும் விளையாட விடல. சோ அது ஒரு முக்கியமான காரணம் தான். ஸோ இப்போ நல்ல சன்லைட் வந்துட்டு கோவிடும் இல்லை. ஸோ நம்ம இப்போ வந்து நல்ல வெயில் உட்காருங்க. ஸோ விட்டமின் டி த்ரீ டிஃபிஷியன்சி, கால்சியம் டிஃபிஷியன்சி கம்மியாக இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய எலும்புகள் பாதிக்கப்படும். ஒரு எலும்புடைய வளர்ச்சிக்கு வந்து எலும்பு ஆகட்டும், நம்முடைய டீத் ஆகட்டும், நம்முடைய நெயில் ஆகட்டும், நம்முடைய ஹேர் ஆகட்டும், இந்த நான்குக்குமே வந்து முக்கியமான அடிப்படையான ஒரு நியூட்ரிஷன் கேட்டிங்கன்னா கால்சியம் தான். ஸோ கால்சியம் அண்டு விட்டமின் டி3 இது ரெண்டும் நமக்கு இது அதிகமாக இருந்தால் மாத்திரம்தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காகவும் இருப்போம், நம்முடைய எலும்புகளும் நல்லா வளர ஆரம்பிக்கும். அதே போல் வந்து மெனோபாஸ் டைமில் வந்து பெண்களுக்கு இந்த இடுப்பு ஒலி வருது, அதே போல் 40 வயது 50 தாண்டி பெண்கள் வந்து நீ ஜாயின் பெயின் வருது. இப்போலாம் குழந்தைங்க கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீ ஜாயின் பெயின் எனக்கு அதிகமாக இருக்குது, சைக்கிள் ஓட்ட முடியல, எனக்கு பேக் பெயினாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கேட்கும் பொழுது நாம் செய்த தவறு என்ன அப்படின்னா, இரண்டு வகையான தவறுகளை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். ஒன்று வந்து குழந்தைகள் வந்து விளையாட விடாமல் இருப்பது. ஸோ குழந்தைங்க நல்லா விளையாட விடுங்க, சன்லைட்டில் விளையாட விடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கால்சியம் சப்ளிமெண்ட்ரி என்று சொல்லக்கூட சில வேணும் மாத்திரைங்களை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. டாக்டர் எழுதி கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் மேடம். வருட காலமாக இந்த மாதிரி நீங்கள் சிந்தட்டிக்காக எடுக்கக்கூடிய அனைத்து கால்சியம் டேப்லெட்ஸ் என்னாகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு கேல்பாடர் ஸ்டோன் கூட ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பீரியடில் அந்த ஸ்டோனே உங்களுக்கு வந்து சில வகையான ஹைட்ரோநெஃப்ரோசிஸ், சில வகையான அதாவது கிட்னியே வீங்கக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருக்கு. ஸோ கூடுமான வரைக்கும் அதிகமான சுண்ணாம்பு சத்தில் உள்ள உணவுகள் என்ன, மூலிகை என்ன, என்ன இயற்கை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இயற்கை என்ன கேட்டிங்கன்னா சன்லைட் தான். ஸோ நல்ல சன்லைட்டில் இருங்க. டெய்லி காலையில் நம்முடைய இந்தியாவோட பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 அனைத்து பெண்களுமே அந்த டைமில் இருங்க. மேடம் எனக்கு முடியாது அந்த டைமில், நான் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ஈவினிங் 4 to 5 தயவு செய்து இந்த 1 மணி நேரம் நீங்கள் உங்களுக்காக, உங்கள் ஆரோக்கியத்திற்காக, உங்களுடைய எலும்புகளுடைய சிந்தசிஸ்க்காக தான் நம்ம நீ உட்கார போகிறீங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. டாக்டர் அதுக்கு பேர் நான் வந்து கால்சியம் மாத்திரை போட்டுக்கிறேனே அப்படிம்பாங்க. கால்சியம் மாத்திரை போட்டுக்கோங்க, ஆனால் திருப்பி எங்கிட்டே நீங்கள் வருவீங்க 6 மாதம் கழிச்சு கிட்னி ஸ்டோனில். ஸோ இயற்கையாகவே இதை பயன்படுத்திட்டு வரலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா உணவு முறை. உணவு முறையில் பார்த்தீங்கன்னா கால்சியம் உள்ள அனைத்து மூலிகைகளும் அனைத்து வெஜிடபிள்ஸும் உள்ள ஒரு நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதான் உண்மை. நமக்கு கால்சியம் மாத்திரை வேண்டாம், விட்டமின் டி3 நமக்கு வேண்டாம். எத்தனை பேருக்கு தெரியும் அஸ்வகந்தாங்கிற மூலிகை? அஸ்வகந்தாங்கிற மூலிகை அந்தளவுக்கு கால்சியம் உள்ளது. சத்தாவேறு எத்தனை பேருக்கு தெரியும்? பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட மூலிகை தான். தண்ணீர், விட்டான், கிழங்கு எல்லா நாட்டு மருந்தும் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். எத்தனை பேருக்கு தெரியும் பாலாக்கீரை அந்தளவுக்கு விட்டமின் டி3 கால்சியமும் கொடுக்கும்? கீரைக்காரங்க வந்து கூவி கூவிக்கிறாங்களையா பாலாக்கீரை அப்படின்னு. ஸோ பாலாக்கீரை வாரத்துக்கு 2 முறை நீங்கள் சாப்பிடுவாங்க, எல்லா வகையான விட்டமின் டி டிஃபிஷியன்சியுமே அதில் சரியாயிரும், கால்சியமும் அதில் கிடைக்கும். அப்புறம் வந்து கம்பு. நம்முடைய பாரம்பரியமான அரிசி வகையில் இன்றைக்கி நம்ம யாரு காலையில் டிஃபன் சாப்பிட்டோம்? இன்றைக்கி யாரு காலையில் கம்பு தோசை, கம்பில் செய்யக்கூடிய கம்பு ரைஸு, இல்லைன்னா ராகி கூழு, இல்லைன்னா ராகி தோசை, இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம சாப்பிட்டோம் ராகி போட்டு சாப்பிட்ருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதுக்கு முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ நம் பாரம்பரியமான அரிசி தானியங்களை தான் அவங்க வந்து விளைவிச்சாங்க, அதை தான் சாப்பிட்டாங்க, அதை தான் பரம்பரைக்கு கற்றும் கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம அதை மறந்துட்டுருக்கோம், மறக்கப்பட்டுருக்கோம் நம்முடைய பாரம்பரியமான உணவு முறைகள். ஸோ அதுக்கு நம்ம மாற ஆரம்பிப்போம். ஸோ தினமும் 1 நேரம் சிறுதானிய உணவு நீங்கள் எடுத்துட்டாலே எந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி உங்களுக்கு வராது, கால்சியம் டிஃபிஷியன்சி வராது, நீங்கள் இந்த சிந்தட்டிக் டேப்லெட்ஸ் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது, நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். பிரண்டை வந்து மிக அழகாக நோய், நம்முடைய எலும்பு சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் சிறந்த மருந்து தான். அதோட ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக வந்து இப்படி பேசணும் அப்படின்னா நம்முடைய எலும்புகள், அது முக்கியமாக ஸ்பைனல் கார்டு வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அது அருமையான ஒரு உணவு, ஒரு மருந்தாகிய உணவு, ஒரு உணவாகிய மருந்து பிரண்டை. ஸோ இவ்வளோ மூலிகைகளும் இவ்வளோ உணவுகளும் நம்மளை சுற்றி இருக்குது. இதை சாப்பிட்டு வந்தாலே எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும்.